நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த சம்பவம் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த சம்பவத்தை தெய்வத்தின் குரலில் மகா பெரியவர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அதாவது பெரியவர் அவர்கள் சொல்லி ரா கணபதி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். ரொம்ப ஒரு ஆச்சரியமான வித்தியாசமான படிப்பினைகள் நிறைந்த ஒரு சம்பவம். சுருக்கமாக ஒரு வரியில் இந்த சம்பவத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஸ்ரீமடம் கைதான கதை என்று ஒரு வரியில் இதை சொல்லலாம். ஸ்ரீமடம்னு சொன்னால் காஞ்சிமடம், காஞ்சிமடம் கைது செய்யப்பட்ட கதை அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு சின்ன அதிர்ச்சி எல்லோருக்கும் ஏற்படும். கைதுன்னு சொல்லும் பொழுதே போலீஸ் ஞாபகம் வந்துடும். எதனால் கைது செய்தார்கள், ஏன் கைது செய்தார்கள் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமும் வந்துடும். ஆனால் இந்த சம்பவம் இப்பொழுதல்ல, கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பு, மகா பெரியவர் குருவாக இருப்பதற்கும் முன்பு பல பேர் அந்த பீடத்தை அலங்கரித்திருக்கிறார்கள் அல்லவா. அவர்களில் ஒருவர் வாழ்ந்த நாளில் திருவானைக்காவலிலே நடந்த ஒரு சம்பவம் இது. ஒரு உபன்யாசத்தில்தான் இந்த ஸ்ரீமடம் கைதான கதையை பெரியவர் அவர்கள் சொல்லுகிறார். நாம் இப்பொழுது கலியுகத்தில் இருக்கிறோம். கலியுகம் என்பது மாயை நிரம்பியது. கலியுக காலம் என்பதே, காலம் செல்ல 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 தர்ம நியாயங்கள் அடிபட்டு அதர்மம் வந்து தலையெடுக்க தொடங்கும். இதெல்லாம் கலியினுடைய கோலம், கலி புருஷனுடைய ஜாலம். நல்லதெல்லாம் கெட்டதாகும், கெட்டதெல்லாம் நல்லதாகும். தர்மம் என்று எதையெல்லாம் சொல்லுகிறோமோ அதெல்லாம் மறுக்கப்படும். பொய் பேசுபவன் மிகப்பெரியவனாக கருதப்படுவான். பணம் வைத்திருப்பவன் பெரிய அளவிலே மதிக்கப்படுவான். புஜபலம் உள்ளவன் வீரனாக கருதப்படுவான். தந்திரங்கள் நிறைந்தவன் புத்திசாலியாக பார்க்கப்படுவான். இப்படி கலியுகத்தினுடைய தன்மைகளை பல வண்ணங்களில் நாம் காணலாம், கூறலாம். காலம் செல்ல செல்ல இந்த தன்மை இன்னும் மோசமாகுமே தவிர இது வந்து நல்ல நிலைக்கு மாறாது. அது ஏன் அப்படி என்று சொன்னால், ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை. ஒரு பழம் இருக்கிறது, அது அதற்கு முன்பு பூவாக இருந்தது, அதுக்கப்புறம் பிஞ்சாகியது, அதற்கப்புறம் காயாகியது, அப்புறம் பழமாகியது, அதற்கு பிறகு வெம்பியது, அதற்கு பிறகு மரத்திலே தங்காமல் தானாக உதிர்ந்து கீழே விழுந்து மட்கி மண்ணாகியது. இது ஒரு சுற்று. அடரா, இது காயாக இருக்கும் பொழுது நன்றாக இருந்ததே, கனியாக இருக்கும் பொழுது தித்தித்ததே, இப்பொழுது வெம்பி போய்விட்டதே என்றெல்லாம் நாம் வந்து சிந்திப்பதிலே பொருள் இல்லை. அது அதனுடைய தன்மை. அதே போல காலங்களுக்கும் தன்மை. இது ஒரு விதமான மாயம். இதற்கு நடுவில் நல்ல விதமாக வாழ்வது என்பதுதான் வாழ்க்கை. ஒரு விளையாட்டு மைதானத்தில் எதிரிகள் பலமானவர்களாக இருக்கும் பொழுது அவர்களை வெற்றி கொண்டு பெறுகின்ற வெற்றிக்கு பெயர்தான் வெற்றி. விளையாட தெரியாதவர்களோடு விளையாட தெரிந்த ஒருவன் சுலபமாக அடைவதற்கு பெயர் வெற்றி கிடையாது. அதனால் மாயை மிகுந்த உலகம், அதர்மம் நிறைந்த சூழல், இதற்கு நடுவிலே தர்மத்தை காப்பாற்றி கரை சேர்ப்பது அப்படிங்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. இதற்கு இவ்வளோ பெரிய நீண்ட விளக்கம் என்று சொன்னால், காஞ்சி மடம் என்பது அருள் சார்ந்த ஒரு அமைப்பு. இந்த அருள் சார்ந்த அமைப்புக்கும் கலியுகத்தில் சோதனைகள் வரும். ஆனால் இறுதியில் அந்த சோதனைகள் சாதனைகளாக மாறிவிடும். ஏன்னா இந்த மடம் ஒரு சுயநலத்திற்காகவோ ஒரு தனி மனிதனுடைய சுகதுக்கங்களுக்காகவோ ஆரம்பிக்கப்பட்டதல்ல. இது முழுக்க முழுக்க மனித குலம், மனித சமூகம், மற்ற உயிர்கள், மனித சமூகம் மட்டுமல்ல ஏனைய உயிரினங்கள், மொத்தத்தில் ஒட்டுமொத்த உலகம் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான கடமைகளை வரையறை செய்து கொண்டு அதற்காக உருவாக்கப்பட்டது ஆதிசங்கரால். சரி, நான் இப்போ இந்த கைது சம்பவத்திற்கு நான் வருகிறேன்.
பெரியவர் சொல்கிறார், தங்கத்துக்கு தங்கத்தை தான் எப்பொழுதுமே தீயிலிட்டு சுட்டு வாட்டுவோம், தகரத்தை செய்ய மாட்டோம். ஆனால் எவ்வளவு சுட்டு வாட்டினாலும் தங்கம் தன்னிலை மாறாது. அதுபோல் தான் நம்முடைய மடமும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். 1843-44 ஆண்டுகளில் இது நடந்தது. அதாவது கிட்டத்தட்ட 180 ஆண்டுகளுக்கு முன்பு பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான திருவானைக்காவலில் இந்த சம்பவம் நடந்தது. திருவானைக்காவல் என்று சொல்லும் பொழுதே அங்கே கோவில் கொண்டிருக்கக்கூடிய அம்பிகையான அகிலாண்டேஸ்வரியினுடைய நினைவு எல்லோருக்கும் வந்தாக வேண்டும். இவளது காது தாடங்கம் ரொம்ப விசேஷமானது. அம்பிகையினுடைய படங்கள் நிறைய உண்டு, மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி என்று நிறைய. ஆனால் அதில் அகிலாண்டேஸ்வரியினுடைய படத்தை பார்க்கும் பொழுது நமக்கு தனியாக ஒரு விஷயம் தெரியும். காது தாடங்கம், அதாவது இன்றைக்கு பெண்கள் அதை தோடு என்று சொல்லி சிறிய அளவிலே தரித்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அகிலாண்டேஸ்வரியினுடைய காது தாடங்கம் என்பது ரொம்ப பெரியது. அந்த தாடங்கம் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அந்த நாளில் பலிகள் மிகுந்த வழிபாட்டு முறைகள் நடைமுறையில் இருந்தது. பலி கொடுத்து இறைவனை வழிபடுவது, ஆடு மாடுகளை வெட்டி கொல்லுவது, சமயங்களில் நரபலி மனிதர்களையே வெட்டி கொல்லுவது அப்படிங்கிற ஒரு நடைமுறை, ஒரு பழக்க வழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. ஆதிசங்கரர் தான் அதை மாற்றினார். பலி வழிபாடு என்பது ரொம்ப கோரமானது, ஆக்ரோஷமானது, இறைவன் கருணைமயமானவன், அவன் படைத்த உயிர்களை அவனே பலியாக கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இந்த பலி வழிபாட்டை முற்றிலுமாக தடுத்து நெறிப்படுத்தியவர் ஆதிசங்கரர். இந்த பலி வழிபாடு காரணமாக இறை மூர்த்தங்கள் கூட ஆக்ரோஷத்தில் இருந்தது. நம்ம எத்தனைக்கத்தனை தீயை மூட்டுறோமோ அத்தனைக்கத்தனை வெப்பம் நிலவும் என்பது யதார்த்தம். அதுபோல மனிதன் தன்னுடைய விருப்பங்களை பக்தியின் பேராலே எப்படி வெளிப்படுத்துகிறானோ அப்படிப்பட்ட நிலையிலே பிரதிபலிப்புகள் இருக்கும். அந்த வகையில் அகிலாண்டேஸ்வரி முன்னால் பலிகள் வழிபாடு நிகழ்த்தப்பட்ட நிலையிலே அவள் சாந்த ஸ்வரூபியாக இல்லாமல் உக்ர தேவதையாக அவள் இருந்தாள். அப்படிப்பட்ட அவளுடைய வெப்பத்தையும் அவளுடைய கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் தணித்து மந்திரங்களாலே அடக்கி அதை தாடங்கத்தில், அதை எதையாவது பண்ணணும் இல்லையா, அந்த ஒலி அலைகளையெல்லாம் ஒரு தாடங்கத்துக்குள்ளே அடக்கி அந்த தாடங்கத்தை அம்பிகையினுடைய காதிலே அணிவித்து விட்டார் ஆதிசங்கரர். அம்பிகையினுடைய காது தாடங்கத்தை பார்க்கும் பொழுது நமக்கு இதெல்லாம் நினைவுக்கு வரணும். அது எப்படி கோபதாபங்களை எல்லாம் என்ன, அது ஒரு உணர்வு. அந்த உணர்வை எப்படி ஒரு உலோகமான தோட்டுக்குள்ளே அடக்குவது, அப்புறம் இதற்கு அதை அம்பிகையினுடைய காதிலேயே சாற்ற வேண்டும், காலணியில் சாற்றலாம், மோதிரமாக அணிவிக்கலாம், ஏன் எதுவுமே செய்ய வேண்டாம், கிரீடம் எத்தனையோ இருக்கும் பொழுது அது என்ன காதுக்கு மட்டும். இப்படி இதை தொட்டு நாம் கேள்வி கேட்பதற்கும் இதை தொட்டு சிந்திப்பதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்குள்ளே போனாக்கா அதர்வண வேதத்தில் ஆரம்பித்து மந்திரம்னா என்ன, வேதம்னா என்ன, அப்புறம் மந்திரம்னா என்ன, அதில் வந்து உக்ரமான மந்திரம், அந்த உக்ரமான மந்திரம் என்ன செய்யும், அதை வந்து வசியப்படுத்த முடியுமா, ஒலி அலைகளை இழுத்து பிடிக்க முடியுமா, கட்டுப்படுத்த முடியுமா, கட்டுப்படுத்தி ஒரு இடத்துக்குள்ளே அடைக்க முடியுமா, இப்படியெல்லாம் கேள்விகள் எழும். இன்றைய விஞ்ஞான உலகத்தில் இதை விஞ்ஞானம் சர்வசாதாரணமாக செய்கிறது. நாம் பேசுகின்ற பேச்சை ஒலி அலைகளாக மாற்றி இன்றைக்கு ஒரு நகம் அளவு, விரல் நகம் அளவு இருக்கக்கூடிய பென்ட்ரைவ் என்று சொல்லக்கூடிய சாதனத்துக்குள்ளே 10,000 பாட்டுக்களை எல்லாம் சுருட்டி அடக்கி விடுகிறார்கள். அன்றைக்கு ஒரு பெரிய இசைத்தட்டு, அதில் ஒரே ஒரு பாட்டு இருக்கும், அது சுற்றி முடித்து பாடி முடிப்பதற்குள் 10-15 நிமிடம் ஆகிடும். அதற்கு பல கருவிகள் எல்லாம் தேவைப்பட்டது. இப்படி பெரிய விஷயமாக தொடங்கின அந்த ஒலி சமாச்சாரம் இன்றைக்கு உள்ளங்கையில் அடங்கி விடுகிற அளவிற்கு வந்துவிட்டது. ஒரு சின்ன சிப்ஸ், அதுக்குள்ளே பல 100 மணி நேர விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. நம் கைபேசிக்குள்ளேயே எத்தனையோ திரைப்படங்கள், எவ்வளவோ 1000 பாடல்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் டப்பா டப்பாவாக ஃபிலிம் ரோல் இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு ஒருவன் ராட்டை சுற்றுவது போல் சுற்றி ஓட்டின காலங்களெல்லாம் உண்டு. எதற்கு இவ்வளவு என்று சொன்னால், ஒலி என்பது எப்படி இருந்தது, எப்படி காலத்தாலே மாறி இருக்கிறது என்பதற்காக சொன்னேன். இதே போல் இன்றைக்கு விஞ்ஞானத்தில் எப்படி அடக்குகிறோமோ அதே போல்
வேறு வகையிலே ஒரு நடைமுறை அன்றைக்கு இருந்திருக்க வேண்டும். அந்த வகையிலே தான் அந்த காது தாடங்கம் இருக்கிறதே. அந்த காது தாடங்கம் வந்து அம்பிகைக்கு அணிவிக்கப்பட்டது. அந்த காது தாடங்கத்தை ஒட்டித்தான் ஒரு கைது நடவடிக்கையும் மடத்திற்கு ஏற்பட்டது என்று சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? அது என்ன, விவரமாக நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.